சுகமதியின் பாலைவன நில அத்தியாயம் பதினேழு தாமதமா வீடு வந்து சேரும் கணவன் மேல காயத்ரிக்கு கோபமா வந்தது அதற்கு பின்பக்கம் இருக்கும் காரணம் இவளுக்கு தெரியாததில்லையே கணவன் அது கோபம் மட்டுப்பட்டு அவ பார்த்து பார்த்து அவன்கிட்ட தடைந்து நடந்து கொண்ட போதும் திருமணம் முடிந்து பல வாரங்கள் கடந்த நிலையிலையும் எந்தவித முன்னேற்றமும் இல்லாம முறுக்கிக்கிட்டே தெரியும் கணவன் அவளின் பொறுமையை ரொம்பவே சோதிச்சான் இவ மனசார தன் தவற உணர்ந்த மன்னிப்பு கேட்டாலே நந்தகோபாலுக்கு போதும் ஆனா அதுக்கு இவளுக்கு மனசு வரணும் இல்லையா என் சூழலில் தன்மானம் இருக்கும் எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அப்படிதான் நடந்துக்குவாங்கன்னு ஹானித்தரமா நம்பினா இவ அதனால இப்போதான் தான் நடந்து கொண்ட விதத்தை தவறுன்னு யோசிக்கவோ அதற்காக மன்னிப்பு கேக்கிறதையோ அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல நந்தகோபால் மேல தோன்றின காதல நிராதரவான நேரத்துல எப்படி வெளிப்படுத்த முடியும் அவ செஞ்சது சரிதான் அத கணவன் தான் புரிஞ்சுக்காம வீம்பு பிடிக்கிறான்னு நினைச்சா இவ அவளை பொறுத்த வரைக்கும் அவ செய்தது பிழைனா தன் கட்டுப்பாட்டையும் மீறி அவனை பார்த்ததும் ஆறுதல் தேடி ஓடி ஒன்றிக்கிட்டத சொல்லலாம் அவனை பிரிய போறத தாங்க முடியாம தன் வசம் இழந்து அவனிடம் நெருங்கி இருந்தத சொல்லலாம் தவறுன்னு சொல்றதுன்னா அதை மட்டும்தான் சொல்ல முடியும் ஏன்னா அவளாகவே நெருங்கிட்டு முகத்தில் அடித்தா போல நீ வேண்டான்னு அவன உதறியும் தள்ளி இருக்காள் இது நிச்சயமா அவளின் மிக பெரிய பிழைதான் ஆனால் இப்போ அந்த பேச்சை எடுக்க முடியுமா என்ன இதெல்லாம் கேட்டு பேசி மன்னிப்புன்னு சொல்கிறதுனால அவனுடைய கோபம் தனியார்த்தத்துக்கு பதிலா அதிகமாக தானே செய்யும் இது எதையும் புரிஞ்சுக்காமல் முறுங்கிக்கிட்டே தெரியுறானேன்னு அவன் மேலே ஆத்திரமாக வந்தது காயத்ரிக்கு கணவனின் பாராமுகம் அவளை கொஞ்சம் கொஞ்சமா எரிமலை போல உருவிழக்க வச்சிருந்தது அது ஏனோ இன்று பலமா வெடிக்க காத்துட்டு இருந்தது காரணம் மீண்டும் வாட்டிய தனிமையும் குழந்தை தமிழின்பன் தந்து கொண்டிருந்த இதம் திடீர்னு மறைஞ்சதும் தான் நந்தகோபால் வழக்கம் போல அஞ்சிரவும் தாமதமா வந்தான் அவன் முகம் கழுவி வர்றதுக்குள்ள சூடா தோசை ஊற்றி பரிமாறினான் அவன் சாப்பிடுற வரைக்கும் அமைதியா இருந்தவ சாப்பிட்டு முடிச்சதும் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னான் மலர்ச்சியற்ற கடுகள தோற்றத்தோட இருந்த அவளின் முகம் என்ன உணர்த்துச்சோ கைய கட்டிக்கிட்டு அவளுடைய முகம் பார்த்து அமர்ந்துகிட்டான் அவன் அவனது செய்கையில கோபம் தான் வந்தது இவளுக்கு எவ்வளவுதான் பொறுத்து போறது பல்ல கடிச்சுக்கிட்டா ரொம்ப கோபத்தோட எங்கிட்ட நீங்க சரியா கூட பேசுறது இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க கேட்டா இவ நந்தா அசையவே இல்ல அவளையே ஊடுருவி பாத்துக்கிட்டு இருந்தான் உங்க கிட்ட தானே பேசுறேன் குயல் ஒருத்தினா இப்ப இப்ப என்னவா இவளுக்கு அதுவும் இத்தனை நாள் கழிச்சு சலிப்பு தான் வந்தது நந்தாவுக்கு ஏன் என்ன பிரச்சனை வெகு நிதானமான கேள்வி அவன் கிட்ட இருந்து ஏன் பிரச்சனை இருந்தா மட்டும்தான் என்கிட்ட பேசுவீங்களா குதர்க்கமா கேட்டா இப்போ எனக்கு டயர்டா இருக்கு தூங்கணும் என்னன்னு சீக்கிரமா சொல்லு அவன் அசட்டை செய்தது இன்னுமே அவளுடைய கோபத்தை அதிகரிச்சது நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க கோபம் இருந்தா கோபம் போனதும் என்ன கல்யாணம் பண்ணிருக்க வேண்டியதுதானே இப்படி என்ன கல்யாணமும் செஞ்சுட்டு ஒதுக்கிய வச்சு என்னத்தை சாதிக்க போறீங்க நீங்க ஒரு கையை இடுப்பில் தாங்கி மற்றொரு கையை அவன் முகத்தின் முன்பு ஆட்டி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம இப்ப என்ன ஏன் அவனை பாதியை மட்டும் எடுத்து சொல்றீங்க நான் அப்படி அவங்க கிட்ட கேட்டேன் இவ்வளவு கோபத்தோடு ஏன் கல்யாணம் கேட்டேன் ஸ்டெல்லா பிரச்சனை தெரியாதது போல பேசுறா பாரு அப்படின்னு நந்தகோபாலுக்கு கோபம் அதை வெளிக்காட்டாம முகத்தை இயல்பா வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்ததான் அப்படின்னா இவன் அவளது ஆத்திரத்தை மேலும் மேலும் கிளறும் விதமா நக்கல் குரல்ல வேற சொன்னான் என்ன 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 சொன்னீங்க குடும்பம் நடத்துறதா எப்படி ஒரு வார்த்தை கூட முகம் பார்த்து பேசாம நான் ஒருத்தர் இருக்கேன்ற நினைப்பு கூட இல்லாம தூங்கும் போது கூட எனக்கு முதுகு காட்டி தூங்கி இதுதான் நீங்க குடும்பம் நடத்துற அழகா படபட பட்டாசா புரிஞ்சா அவள் கேட்ட விதத்துல சிரிப்பு வரும் போல இருந்தது நந்தகோபாலுக்கு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னமா எகிரிக்கிட்டு வரா முன்னாடியே இப்படி தான் இருப்பா அவன் என்ன சொன்னாலும் உனக்கு என்னன்னு பதிலுக்கு பதிலே பேசுவா வாழ்க்கையில அவள் பட்ட அடிகளால தன் இயல்பை தொலைத்து தனக்குள்ள நத்தையா சுருங்கி இருந்தவ நீண்ட நெடுநாட்கள் கழித்து தன் இயல்புக்கு திரும்பினதுல அவனுக்குள்ள ஒரு இதம் அவன் கோபத்துல கொஞ்சம் தளர்வு அடக்கிய சிரிப்போட குடும்பம் நடத்ததான் மத்தவங்களுக்காக செய்யறோன்னு சந்தேகப்பட தொடங்கிட்ட அப்படி நம்பிக்கை இல்லாதவகிட்ட வேற எப்படி இருப்பாங்க குற்றம் சாட்டும் விதமா சொன்னான் சிரிப்போட தொடங்கினவனின் முகம் இறுதி வாக்கியத்தின் போது உணர்ச்சி துடைக்கப்பட்டிருந்தது முகம் தொங்கி போச்ச அவளுக்கு ஆமா சுமூகமாதான் தொடங்கினான் அடுத்த நாள் அவளின் என்ன போக்க கண்டறிந்த பிறகு தானே இந்த ஒதுக்கம் எல்லாம் ஆனா குடும்பம் நடத்துறதுன்னா அது மட்டும்தானா நமக்குள்ள இன்னும் சரியா பேச்சு வார்த்தை கூட இல்ல அத பத்தி நான் கேட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன ஏதேதோ சொல்லிக்கிட்டே அவ பேசும்போது ஒற்றை வார்த்தையில எனக்கு கோபம் அப்படின்னு பதில் சொன்னா நந்தா தான் போகும் தெரியாது இதெல்லாம் ஒரு பதிலா அப்புறம் யாருக்குள்ளதான் கோபம் அண்ணன் கூட தான் கோபமா இருந்தாரு அவங்களை தேடி ஓடி வரல நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்க இப்ப என்ன நான் பண்ணினது தப்புன்னு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா சரி என்ன மன்னிச்சிடுங்க அது ஒரு விஷயம் அதுக்காக இப்படி எல்லாம் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க

அதிகமா ஒன்றல காயத்ரிக்கு அது புரிஞ்சாலும் நாளடைவுல சரியாகிடும் நம்பினா இந்த அளவு முன்னேற்றத்தைக்கே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஏதோ ஒண்ணு குறையறது போல உள்ள உறுத்திக்கிட்டே இருந்தாலும் அவளுக்கு தன் வாழ்க்கை ரொம்பவே பிடிச்சிருந்தது முன்னிருந்த நிலைக்கு இது நல்ல முன்னேற்றமாச்சே அது ஒரு அழகான மழைக்கால மாலை மேகம் கருத்து திரண்டு கொண்டு நிற்கவும் இருந்த உடைகளை எல்லாம் வேக வேகமா எடுத்துக்கிட்டு இருந்தா காயத்ரி அப்பொழுதே வீடு வந்திருந்தவனும் அவளுக்கு உதவி பண்ணான் அவளிடம் சுமுகமான பின்னர் கடையே கதின்னு கிடைக்காம கடையில் கூட்டம் குறைவா இருக்கும் நேரத்தில் இவனோ சரவணனோ ஓய்வெடுக்க வீட்டுக்கு செல்லும் பழைய பாணி திரும்பி இருந்தது காய்ந்த உடைகளை எடுத்து வந்து அங்கே இருந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் போட்டவ கணவனுக்கு தேநீர் தயாரிக்க செல்ல அவனும் கொண்டு வந்த உடைகளை அதே நாற்காலியில் போட்டுவிட்டு கட்டிலில் உட்காந்தான் அவனுடைய முகம் வாடி தெரிஞ்சுது ஆளே ரொம்ப சோர்வா இருந்தான் தயாரித்த தேநீரை நந்தா கிட்ட கொடுக்கும் போதுதான் அவனுடைய சோர்வை கவனிச்சா என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க கவலையோட விசாரிச்சான் இல்லை ஒன்னும் இல்ல கொஞ்சம் டயர்டு அவ்வளவுதான் உண்மைய இவன் சொல்றானா அப்படிங்கிற சந்தேகம் வரும் அளவுக்கு இருந்தது அவனுடைய பதில் ஏன்னா அந்த அளவு அழுப்பு அவனுடைய தோற்றத்துல சரிங்க ரெஸ்ட் எடுங்க சொன்னவ அதுக்கப்புறம் அவனை தொந்தரவு பண்ணல இது அடிக்கடி தொடர்ந்தது நந்தகோபால் அடிக்கடி சோர்வா இருந்தான் உன்னும் உணவுல கவனம் இல்ல உடை விஷயத்துல தோற்றத்துல அக்கறையே இல்ல பேச்சு அரைகுறையானது அவளை தவிர்க்கணும்னு இல்லை ஆனா அவன் நல்ல மனநிலையில் இல்லைன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சது அடிக்கடி போன்ல யார் யார் கூடவோ காரசாரமா விவாதம் நடந்தது கடையின் அக்கௌண்ட்ஸ் நோட்டை எடுத்து வச்சு நிறைய நேரம் கணக்கு பார்த்தான் நைட்ல ரொம்ப நேரம் தூக்கம் வராம புரண்டு புரண்டு படுத்தான் என்னவோ சரியில்லைன்னு புரிஞ்சுது ஹனா விசாரிச்சதுல சரியா பதில் சொல்றது சரவணன் கிட்டையும் அழைச்சு கேட்டுட்டான் அவனும் ஒன்னும் பிரச்சனை இல்லமா அப்படிங்கறதோட முடிச்சுக்கிட்டான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல கொட்ட கொட்ட முழிச்சபடியே சுவரையே வெறித்து வெறித்து பாத்துக்கிட்டு இருந்தவன பார்க்கும் காயத்ரிக்கு மனம் பிசைஞ்சது அமைதியா போய் அவன் அருகே உட்காந்துக்கிட்டா என்னன்னு சொல்லுங்களேன் நீங்க சொன்னாதானே எனக்கு தெரியும் ரொம்ப பயமா இருக்குறதுன்னு தான் எனக்கு தெரியல பீடிகை போட்டா என் கிட்ட சொல்றதுக்கு என்னங்க பிளீஸ் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் உங்க பொண்டாட்டி தானே உங்களோட சுக துக்கங்கள்ல எனக்கும் பங்கு இருக்கு அதை தாங்கும் உரிமையும் இருக்கு எந்த கஷ்டத்தையும் நீங்க தனியா அனுபவிக்க வேண்டாம் நானும் உங்களுக்காக இருக்கேங்க ஹிதமா சொன்னா காயத்ரி அவளின் தாலிய வருடனபடி நிஜமாவே இது ஒரு மந்திர கயிறு தான் இல்ல அப்படின்னா கழுத்தையும் தாலியையும் வருடின அவன் விரல்கள் ஏற்படுத்திய கூச்சத்துல அவனின் கழுத்தோடு சேர்ந்து உடலும் சிலிர்த்தது ஆனா அவன் சொல்ல வர்ற விஷயம் தாலி தந்த பந்தம் இது அழகான உறவுதான் ஆனா அவங்களுக்குள்ள இது மட்டுமா பந்தத்தை உருவாக்குச்சு ஆமா இது அழகான மந்திர கயிறு தான் நிறைய நிறைய மாயம் செய்யும் ஆனா நமக்குள்ள அவ்வளவு மாயம் செஞ்சுதான் எனக்கு தெரியல ஏன்னா இந்த கயிறு இல்லாமலேயே நமக்குள்ள எல்லா மாயாஜாலமும் நடந்துருச்சு உங்களுக்கு நான் எனக்கு நீங்கன்னு இந்த கயிறு மட்டும் தீர்மானிக்கல இத முதல்ல தீர்மானிச்சது நம்ம மனசுதான் திடமா சொன்னா காயத்ரி சரி இப்ப ஏன் பேச்ச மாத்திரீங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க ஏன் இப்படி இருக்கீங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா எதுவும் பெரிய பிரச்சனையாங்க கொஞ்ச நந்தாவின் கேட்டவ அவன் தன் மேல நெருப்பள்ளி கொட்ட காந்திருக்கான்னு தெரிஞ்சா இந்த பேச்சையே தொடங்காம அமைதியா இருந்திருப்பாலோ அடடா மறுபடியும் ஒரு சண்டையா இப்ப எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே அது சரி எப்பதான் இவங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு முழு கணவன் மனைவியா அந்யோன்யமா வாழ போறாங்க வாங்க அடுத்த அத்தியாயமான இறுதி அத்தியாயத்துல பாக்கலாம்